கமலா, பேஷ் பேஷ். அடே, இந்த மாலை ஏதும்மா? நான்தான்தானுத்தே. அப்படியா? நீலா? ஏன்? அந்த மாலையே பாரேன். நீயும் இருக்கிறாயே. உங்கள் தங்க பெருமையைச் சொல்ல கூப்பிட்டீங்களா? என்னப்பா, ஜெயக்குமார். அடடே, வாருங்கள் வாருங்கள், நமஸ்காரம். எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம்தான். கமலா, கொஞ்சம் காஃபி கொண்டா? வேண்டாம், நான் காஃபி சாப்பிடுற பழக்கமே இல்லை. சிங்கப்பூர்ல இருந்து எப்பொழுது வந்தீர்கள்? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு. தகப்பனார்கிட்ட மனவருத்தப்பட்டு தனியா வந்துட்டதாக இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆமா, அவர் போக்குபடி நடக்க எங்களால் முடியவில்லை. அது எப்படி முடியும்? வயசான காலத்துல என்னென்னமோ தான் சொல்லுவாரு. அண்ணா, நான் அடுத்த வாரம் பெங்களூர் போகிறேன். ₹200 வேண்டும். நீலா, ஏன் தம்பிக்கு ₹200 வேண்டுமா? கொண்டு வந்து கொடு. தம்பி சுகுமாரனா? நான் சிறு குழந்தையில பார்த்தது. சுகுமார், இவரை தெரிகிறதா உனக்கு? பெரிய அண்ணன் பிள்ளை, நமது தகப்பனாருக்கு மிகவும் வேண்டியவர். அப்படியா? வணக்கம். வருகிறேன். ஐயா, சௌக்கியமா? ஆமா அம்மா, தம்பிய நீங்களும் ஒத்துமையாத்தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஒத்துமைதான். இளைவர் இஷ்டம் போல செலவு செய்யறார், இவர் சம்பாதிக்கிறதையும் ஒன்னாத்தான் கொண்டு வந்து போடுறார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாகம் பிரிச்சுதானே ஆகணும். அப்போ இவர் சம்பாதிக்கிறதுலயும் பாதி போயிடும். அவன் யார், நான் யார்? அவன் சம்பாதித்தால் என்ன, நான் சம்பாதித்தால் என்ன? அப்படி எல்லாம் வித்தியாசமாக நினைக்காதே. அப்படி ஏதாவது வீண் செலவு செய்கிறானா என்ன? வீண் செலவுன்னு வேற தனியா செய்யணுமா என்ன? இப்பதான் நீங்க பாத்தீங்களே, சூட்டுக்கு 200, ஷர்ட்டுக்கு 50, கிளப்புக்கு 40. என்னங்க, நீங்களே சொல்லுங்க. சாயந்தர வேளையில நானே வீட்டுல டிபன் செய்யறேன். அதை சாப்பிடாம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஏன் உடம்பை கெடுத்துக்கணும்? இவள் செய்கிற டிபனை சாப்பிட்டு விட்டு வீட்டிலேயே உடம்பை கெடுத்து கொள்ளாமல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ளுகிறான். ஏன், நான் செய்யற டிபன் எப்படி இருக்கான்? ஐயோ, சொல்ல வேண்டுமா? என்ன ஆயுசு கெட்டி. சரிதான், நீங்க இப்படி தமாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, பணம் போய்கிட்டே இருக்கட்டும். எங்க போகிறது பணம், பைத்தியக்காரி? பெண்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. விடுங்க தம்பி, நான் வரட்டுமா? இப்ப மாதிரியே உங்க குடும்பம் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். வணக்கம், அடிக்கடி வாருங்கள். அதுக்கு என்ன? ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.